ஹாய் ஹலோ, வெல்கம் டு ட்ரீம் ஹாலிடே கிச்சன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பிச்சு போட்டால் கோழி கறி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் கறி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேணாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்ட பின்ன இப்போது 2 விசில் வந்த தண்டியும் நம்ம மூடி வச்சுக்கலாம் குக்கரை. இப்போ பாருங்கள், மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது கொஞ்சமாக மிளகாய் இருக்குது பாருங்கள், பச்சை மிளகாய், அதை ஒரு 3 மிளகாயை பொடிசாக நறுக்கிக்கிறேன். நறுக்கி போட்ட பின்னே சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ பொடிசாக நறுக்கி நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பின்னே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டால் போதும். கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கும், அதை கொஞ்சமாக ஊற்றி நாம் வந்து வெங்காயம் தக்காளியை வேக வச்சுக்கலாம். இப்போ கோழி கறியை வந்து பிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஒரு தட்டில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்ட பின்ன கொஞ்சம் வத்தணும். வத்தின பின்ன இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இப்போ பிச்சு போட்ட கோழிக்கறியை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த குழம்புல நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக வந்து பண்ணிக்கலாம். இன்னும் தண்ணி வத்தின பின்ன கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப ட்ரையாக வேண்டான்ட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வத்தின பின்ன சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். கோழி போட்ட பின்ன ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா சுருளை வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி நம்ம வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.